இந்த நாளிலும் கூட மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து அதன் வழியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வேதாகமத்தில் மிரியாம் என்கிற ஒரு சகோதரி குறித்து நாம் பார்க்கிறோம். மிரியாம் என்று சொல்லும்போது அவளுடைய பெயருக்கு பலவிதமாய் அர்த்தம் கொடுக்கிறார்கள். தெளிவான சரியான அர்த்தம் இல்லை. அன்புள்ள நல்ல பில்லவட் மற்றும் குழப்பம் நீக்குகிற என்று வார்த்தைகள் இருக்கிறது. இருந்தாலும் அது மிக தெளிவாக அது சொல்லப்படவில்லை. அவளுடைய பெற்றோர் அம்ராம் யோகபேத் என்பவர்கள். அம்ராம் யோகபேத் என்கிற பெற்றோருக்கு மகளாக பிறந்ததுதான் மிரியாம். இந்த மிரியாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள். இஸ்ரவேல் ஜனத்தின் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள். இந்த மிரியாமுடைய சகோதரர்கள் நமக்கு தெரியும், ஆரோன் மோசே என்பவர்கள். இந்த ஆரோன் மோசே ரெண்டு பேருக்கும் மூத்த சகோதரி தான் இந்த மிரியாம். இவள் எகிப்து தேசத்தில் பிறந்தாள். இஸ்ரவேல் கோத்திரத்தில், இஸ்ரவேல் குடும்பத்தில், லேவி கோத்திரத்தில், எகிப்து தேசத்தில் வைத்து பிறந்தவள். இவளுடைய பெயர் வந்து எபிரேய பெயர் மிரியாம் என்பது. பிற்காலத்தில் மேரி மரியாள் என்கிற பெயர் அந்த மிரியாம்ல இருந்து தான் வந்தது. இந்த வேதம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெண் தீர்க்கதரிசிகளுள் முதலாவது சொல்லப்பட்ட பெண் தீர்க்கதரிசி இந்த மிரியாம். மிரியாமை குறித்து தீர்க்கதரிசியாகிய மிரியாம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிரியாம் எகிப்தை விட்டு தேவன் கானானுக்கு தம் ஜனத்தை புறப்பட செய்த போது அவளும் அந்த ஜனத்தோடு புறப்பட்டு வந்தாள். விசேஷமாக அவர்கள் அவர் தன்னுடைய சகோதரர்களோடு கூட இணைந்து அவர் ஜனத்தை நடத்துகிற காரியத்தில் தேவன் அவர்களை மூன்று பேரையும் பயன்படுத்தினார். இப்படி ஒரு நல்ல ஒரு பெயரை உடைய நல்ல ஒரு சகோதரி அந்த மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளில் நமக்கு தேவையான காரியங்களை பரிசுத்தாவியானவர் கற்று தருவாராக. இந்த மிரியாம் கடைசியாக கானானில் போய் சேரவில்லை. நமக்கு தெரியும், வழியில் காதேஸ் என்கிற இடத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த மிரியாமை குறித்து சின்ன வயதிலிருந்தே அவளை குறித்து வேதாகமம் ஒரு எடுத்து காட்டி கொண்டே வருகிறதை பார்க்கலாம். மோசேயுடைய வாழ்க்கையில் அவ மிரியாம் வந்து ரொம்ப முக்கியமான வேலையை செஞ்சிருக்கிறாள். அதுதான் அவளை குறித்து முதலாவது சொல்லப்படுகிற அனுபவம். ஒரு கரிசனை உள்ள ஒரு சகோதரி, ஒரு ஞானமுள்ள மகள் இந்த மிரியாம். யாரு? கரிசனை உள்ள சகோதரி, ஞானமுள்ள மகள். தன் சகோதரனை குறித்து, தன் தம்பியை குறித்து நல்ல ஒரு கரிசனை இவளுக்குள்ளாக இருந்தது. நாம் படிக்கிறோம் யாத்திராகமம் 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குழந்தைக்கு, அதாவது தன் தம்பிக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி மிரியாம் இந்த அக்கா என்ன பண்றா, தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். தன் தம்பிக்கு சம்பவிக்க போவது என்ன சம்பவிக்கும், நமக்கு சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா லேசா நான் சொல்லிக்கிறேன். அந்த நாட்களில் அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் மிக கடினமாக இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி நடத்தினான். அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்தான், ஆண் பிள்ளைகள், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டுறணும், அந்த எகிப்து தேசத்தின் நைல் நதியில போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டான். அப்ப இதனால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிற அந்த நாட்களில் அந்த அம்ராம் யோகபேத் என்கிற அருமையான பெற்றோர் இந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா வச்சு பாதுகாத்தாங்க. நமக்கு தெரியும், சின்ன குழந்தைய, கொஞ்சம் பெரிய குழந்தைன்னு அழாத அப்படின்னு சொன்னா அழாம இருக்கும், வெளியே அது வெளியே போகாது, ஆனா அழாம இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படி அந்த குழந்தைய பத்திரப்படுத்தினாங்கன்னு தெரியல. அவ்வளோ பத்திரப்படுத்தி 3 ஒழித்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதுக்கு மேலே அவங்களால ஒழித்து வைக்க முடியலை. கொண்டு மிக அழகாக நல்ல நாணல் பெட்டி செய்து அந்த நதியினுடைய நாணலுக்குள்ளே கொண்டு வச்சிட்டாங்க. அதை வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த அக்கா, அந்த மிரியாம் தூரத்திலே நின்று தன் சகோதரனுக்கு, தன் தம்பிக்கு என்ன நடக்கும், இந்த நாணல் பெட்டிக்குள்ள என் தம்பி வைக்கப்பட்டிருக்கிறான், உள்ள இருந்தே பசினால செத்து போயிடுவானா, இல்லை ஏதாவது மிருகங்கள், நல்ல நைல் நதியில பெரிய பெரிய முதலைகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள், முதலை வந்து சாப்பிட்டு போயிருமா, இல்லை ஏதோ பண்ணிடுவாங்களா, என்ன நடக்கும், இல்லை தண்ணி அடிச்சுட்டு போய் என் தம்பி செத்து போயிடுவானா, என்ன நினைச்சிருக்கோம் அந்த சின்ன பாப்பா இல்லையா. அந்த மிரியாம் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஒரு கரிசனையுள்ள ஒரு அக்கா, அதுதான் முதல்ல ஹைலைட் ஆகுது இந்த மிரியாமை பத்தி சொல்லப்படுற காரியத்துல.
அவளோ கரிசனையா நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாள் தன் தம்பிக்கு என்ன சம்பவிக்கும். அப்பதான் அந்த எகிப்து பார்வோனுடைய மகள் அந்த நதியில ஸ்நானம் பண்ணும்படி வாரா தாதிமார்களோடு கூட. இவளுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும். அந்த நாட்டு சட்டத்தின்படி அந்த எகிப்து பார்வோன் ராஜாவுடைய சட்டப்படி இந்த ஆண் குழந்தை நிச்சயமா உயிரோடு இருக்கக்கூடாது. எகிப்திய குழந்தைக்கும் இஸ்ரவேல் குழந்தைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இஸ்ரவேல் குழந்தை நல்ல கலரா இருக்கும், பார்த்தாலே தெரியும். அப்ப இதை பார்த்து இந்த ராணி என்ன பண்ணுவாளோ, இந்த ராஜகுமாரத்தி என்ன செய்வாளோ அப்படிலாம் நினைச்சிருப்பா. ஆனா அவ பார்த்து கொண்டே இருக்கிறாள், ரொம்ப நல்லா கவனிச்சுட்டே இருந்து அந்த குழந்தை அந்த இதோட நாணல் பெட்டியோட எடுக்கும் போது அந்த உடனே ஓடி பக்கத்துல வந்துடுறான். ரொம்ப ஒரு கவனமுள்ள ஞானமுள்ள ஒரு சகோதரியாக செயல்படுகிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இதை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துது. அவ அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கிறார். கரிசனை இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சூழ்நிலையில் அவள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஞானமுள்ள மகளா இருந்தாள். கரிசனை மட்டும் இல்ல, ஒரு ஞானம் அவளுக்குள்ள இருந்துச்சு. அந்த குழந்தைய வந்து பக்கத்துல வந்து நின்று பார்த்துட்டு இருக்கல, அது என்னவோன்னு சொல்லி அங்க வந்து நிக்கல. அவ்வளவு அழகா தூரத்துல நின்று பாக்குறா. தூரத்துல நின்று பார்த்து ரொம்ப ஞானமா அந்த ராஜகுமாரத்தி கையில எடுத்தோடனே ஓடி வந்துட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் நமக்கும் கரிசனை உணர்வு. நாம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறீங்க, குடும்பத்தை நடத்துகிறோம். ஒருவேளை நீங்க வந்து சின்ன கொஞ்சம் சின்ன வயதா இருக்கலாம், இல்ல பெரிய வயதா இருக்கலாம், முதிர் வயதா இருக்கலாம். எந்த வயதினராக நாம் இருந்தாலும் இந்த மிரியாமுடைய இந்த செயல், ஒரு கரிசனையின் செயல் நமக்கு கட்டாயம் வேணும். கரிசனையின் செயல் இருந்தால் மட்டும் போதாது, ஞானம் அதன் பின்னணியில் கட்டாயம் நமக்கு தேவையா இருக்கிறது. கரிசனை இருக்குது, கரிசனை இருக்குதுன்னு நிறைய நேரங்கள்ல ஞானம் இல்லாமல் நாம் செயல்பட்டு விடுகிறோம். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும், சில நேரங்களில் பிள்ளைகளை குறித்து கரிசனை இருக்குது, கரிசனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய சின்ன காரியத்தையும் ரொம்ப கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகள் கூட, சில நேரம் ஒரு பொருளை அதுலேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு துணியை வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு, இல்லை ஏதோ ஒரு சின்ன காரியம், இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை கை நீட்டி அவங்க எடுக்கலாம். ஆனால் நாம் ரொம்ப கரிசனை உள்ள தாயானதுனால என்ன பண்ணுவோம், நாம் எடுத்து கொடுப்போம். தப்பு இல்லை எடுத்து கொடுக்கறது. ஆனால் கரிசனை என்ற பெயரில் பல நேரங்களில் ஞானத்தை பறிக்கொடுத்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் இந்த நாளில் உணர்த்துகிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், புருஷனோட பிள்ளைகளோட, இல்லை நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், வெளியில் படிக்கலாம், இல்லை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், எந்த சூழ்நிலைக்கும் ஒரு தாயாக இருக்கும் நமக்கு கட்டாயமாக கரிசனை உணர்வோடு சேர்த்து ஞானமும் தேவையாக இருக்கிறது. ஹலலூயா. அன்னைக்கு இந்த மிரியாம் அப்படிதான் கரிசனையா தன் தம்பியா, அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டாங்க, அதில் அம்மா நின்னாலும் ஒருவேளை பிரச்சனையாக இருக்கும், அதனால அம்மா போயிட்டாங்க. அம்மாவும் ரொம்ப ஞானமுள்ள அம்மா, பிள்ளை குறித்து கரிசனை இல்லாமலாம் இருக்கும், அவங்களும் ஞானம். இந்த சின்ன மிரியாமுக்கு கூட நல்ல ஞானம் இருந்தது, தூரத்துல நின்னா கரெக்டா வந்துட்டான். அப்ப ஞானம் அவளுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு, அந்த தைரியம் அவளுக்குள்ள வந்துருச்சு. அதே நேரம் கரிசனை அவளுக்கு ரொம்ப இருந்தது, அதனால கரிசனை இருக்குதுன்னு இது ஏன் தம்பி தான், இது ஏன் தம்பி தான் ஒண்ணுமே அவ சொல்லல. அந்த ஞானத்தை நான் சுருக்கமா சொல்லி போக விரும்புகிறேன், அதை நம்ம வீட்டில் போய் தியானிச்சு நீங்க பாருங்க அவ எவ்வளவு கரிசனை அவளுக்குள்ள இருந்தது. 3 மாசம் அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது யாருக்கிட்ட இந்த மிரியாம் சொல்லியிருக்கவே மாட்டாள், எங்க வீட்டில் தம்பி பாப்பா இருக்குது, இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது, குட்டி தம்பி பாப்பான்னு யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கவே மாட்டான். நம்ம பிள்ளைங்களாம் அப்படி இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஞானமுள்ள பிள்ளை, கரிசனையா இருக்கிறா, சேம் டைம் அவளுக்குள்ள நல்ல ஞானம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்திலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு இயற்கையாகவே நம்முடைய ஜென்ம சுபாவத்திலும் இன்னும் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற நமக்கு தெய்வீக ஒரு அன்பும் நம் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. உண்மைதான், நாம் அன்புள்ளவர்கள், கரிசனை உள்ளவர்கள், ரொம்ப கேர் பண்றோம் நம்ம பிள்ளைகளையும் சரி வீட்டில் உள்ளவங்களையும் சரி. ஆனா ஞானம் அதில் இருக்கிறதா, அத ஞானம் பேக் சப்போர்ட் கொடுக்குதா நமக்கு அந்த கரிசனைக்கு என்று நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பார்க்கணும். சில நேரங்களில் ஞானம் அதில் செயல்படும் போது கொஞ்சம் நம்ம கடினமா நடந்து கொள்ளுகிற மாதிரி இருக்கும். சில நேரம் பிள்ளைகள் தவறு பண்ணும்போது
சிரிச்சிட்டு விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா. சில காரியங்கள் தப்பா போகும்போது அதை கொஞ்சம் கடிந்து கொள்ளுகிறோம், அதுக்கு சில தண்டனை கொடுக்கிறோம், எச்சரிப்பு கொடுக்கிறோம், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், கரிசனையா இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே லீனியன்டா விட்டுட்டு போயிட்டோம்னா, ஆண்டோடைய வேதம் தான் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிறாள், உண்டு பண்ணுகிறாள். அதனால தேவ பிள்ளைகளே, நமக்கு மிரியாமை போன்ற அன்பு, அந்த கரிசனை உணர்வு வேண்டும், அதோடு சேர்த்து ஞானமும் வேண்டும். அந்த ஞானத்தின் ஆவியை தேவன் இந்த நாளில் நமக்கு அதிகமாய் தருவாராக. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில், நான் வந்து பிள்ளைகளை வச்சு குடும்பத்தை வச்சு மட்டும் சொல்றேன், அது மட்டும் இல்லை, நான் பழகுகிற பல பல காரியங்கள், பலரோடு பழகுகிறோம், பலரோடு பேசுகிறோம், பல காரியங்களை கொடுக்கல் வாங்கல் காரியங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது. இவற்றில் நமக்கு அன்பு இருக்கிறது, கரிசனை இருக்கிறது, அது தாராளமாக இருக்குது, ரொம்ப அன்பாக இருக்கிறோம், ரொம்ப கரிசனையாக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் ஞானமற்று செயல்படுவதால் நம்முடைய கரிசனையும் அன்பும் அது வீணாய் போய்விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில் சீர்தூக்கி பார்த்து என்னென்ன காரியங்களிலே நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் நாம் இருந்து விடுகிறோம், நாம் அதை விட்டு விடுகிறோம். சில நேரத்தில் அன்பு இருக்கிறது ஆனால் பயந்து விடுகிறோம், பயம் வந்துடுது. அது ஏன்னா அந்த ஞானம் குறைகிறதுனால. ஞானத்தோட தைரியம் நமக்கு தேவன் தருகிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. அந்த ஞானத்தோடு உள்ள தைரியத்துல இந்த இவ போய் பேசுறா அந்த பார்வன் குமாரத்திட்ட. மட்டுமல்ல, ரொம்ப அழகா நல்ல ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா, ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமான்னு தன்னுடைய தாயவே கூட்டிட்டு வந்துட்டா. ஒப்புதல் பெற்ற உடனே பார்வன் குமாரத்தி சரின்னு சொன்னோடனே ஓடி போய் தன்னுடைய அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ ஒரு சிக்கலான, ஒரு நெருக்கமான, ஒரு அவசரமான, ஒரு பயப்பட வேண்டிய அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த மிரியாமுக்குள் தேவன் வைத்த ஞானம் அவளை தெளிவாக செயல்பட வைத்தது. ஹலெலூயா, ஹலெலூயா. இன்று மிரியாமை பற்றி தியானிக்கிற இந்த ஆரம்ப பகுதியிலே, அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் எந்த ஏரியாஸ்லாம் செயல்பட வேண்டியதா இருக்கிறது. சில நேரத்துல செய்து முடிச்சிட்டு நினைக்கிறோம், ஐயோ இதுல நான் கொஞ்சம் மதீனமா இருந்துட்டேனே, கொஞ்சம் அறிவை கோட்டை விட்டுட்டனே, இதை இப்படி நான் செஞ்சிருக்க வேண்டியதே அப்படின்னு பிற்பாடு நினைக்கிறோம் அல்லவா. சரி, சில காரியங்கள் நாம் அனுபவப்பட்டு அதுல பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், உண்மைதான். ஆனா எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துதான் பாடத்தை கற்றுக்கொள்ளுவேன் என்று நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சில காரியங்களை நமக்கு போதிக்கும் போது அதை பாடமாக ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம செயல்பட தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கூட மிரியாமை போல கரிசனை, அன்பு நிறைந்த ஒரு உள்ளம் நமக்கு இருந்தால் கூட, அதோடு கூட நல்ல ஒரு தெளிவு நமக்கு வேணும், ஞானம் வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். செயல்பட வேண்டிய எல்லா காரியங்களிலும் ஞானத்தோடு செயல்பட தேவன் நமக்கு அதிகமான கிருபைகளை தருவாராக. இப்படி ஞானத்தோடு போய் தன் தாயை கூட்டிட்டு வந்தா, தாய்கிட்டே அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டாச்சு. அதோட சேர்த்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த செயல்பாட்டின் மூலம் அந்த பார்வோன் குமாரத்தி சொல்ற அந்த தாய்கிட்ட, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இவ வந்து ரொம்ப அன்புள்ளவள், கரிசனை உள்ளவள், தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா அந்த சரியான நேரத்துல இவளுக்கு ரொம்ப தைரியம் இருந்திருக்கணும், இல்லாம இந்த பார்வோன் குமாரத்தி பக்கம் வரவே முடியாது. ஆனா தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஞானமுள்ள மகளுக்கு தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். நீங்களும் ஞானமா இருப்பீங்கன்னா, ஞானத்தோடு ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்படும் போது எந்த வேளையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவோ செய்யவோ நடந்து கொள்ளவோ தேவையான தைரியத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நமக்கு தைரியம் கிடையாது. இந்த காலத்தின் நிலைமையை பார்க்கும்போது பல காரியங்களை போல்டா செய்யவே முடியாது. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறதானாலும், குடும்பத்தில் சில ஒழுங்குகளை செய்கிறதானாலும், சமுதாயத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ எந்த விஷயத்திலே சில காரியங்களை சரியானவைகளை உண்மையானவைகளை தெளிவாக நம்ம செய்ய வேணுமானா, அதுக்கு ஒரு நல்ல போல்ட்னஸ் வேணும். அது தேவனுடைய ஞானத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நமக்கு தேவன் தருவாராக. கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட
நீங்க அன்பு நிறைந்தவர்களா இருக்கலாம், கரிசனை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கரிசனை செயல்களும் அன்பின் கிரியைகளும் ஞானத்தோடு கூட செய்யப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே ஞானத்தில் குறைவுபடுவதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி ஊழியத்திலையும் சரி எல்லா இடத்திலையுமே நிறைய குழப்பங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, பல பல சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. எனவே அன்பா இருக்க வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும் உண்மைதான், ஆனால் யாருக்கு எப்போது எதற்கு என்பதை குறித்தெல்லாம் தெளிவான ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு ஒரு ஞானமுள்ள மகளுடைய செயலால் தான் இந்த மோசே என்ற அவளுடைய தம்பி பாதுகாக்கப்பட்டு சொந்த தாய்கிட்டயே வளர்ந்தான். அது வளர்ந்ததுனால பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரயோஜனம் என்னவென்றால் அவனுக்குள்ளாக தான் ஒரு எபிரேயன், தான் ஒரு இஸ்ரவேலன், தான் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிறதை குறித்து உணர்வு, தன் சகோதரரை குறித்த பாசம், இவையெல்லாம் அது மட்டும் இல்லை வேதத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நியாய பிரமாணத்தை குறித்து ஆண்டவருடைய பிரமாணங்களை குறித்தெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை தேவன் நமக்கும் தருவாராக. கரிசனையும் அன்பும் அதோடு சேர்த்து நல்ல ஒரு ஞானமும் தெளிவும் உள்ளவர்களாய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக நாம் பார்க்கிறது நல்ல ஒரு முன்மாதிரியும் செல்வாக்கும் கொண்ட ஒரு தலைவி. நல்ல ஒரு மகளாக சகோதரியாக அந்த குடும்பத்தில் இருந்தா, அப்புறம் அடுத்து தொடர்ந்து பார்க்கிறோம் நல்ல ஒரு முன்மாதிரியும் செல்வாக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். மோசே தலைவனாக தேவன் தெரிந்து கொண்டு அந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் கானானுக்கு நேராய் ஜனத்தை நடத்த ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார். முதல்ல அவங்க சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை செங்கடல். அந்த செங்கடல்ல தேவன் பெரிய அற்புதம் செய்கிறார். சத்துருக்கள் வந்து சூழ்ந்து நிற்கும் போது செங்கடலை தேவன் ரெண்டாக பிரிக்கிறார். அதற்குள்ளாக தம்முடைய ஜனத்தை நடத்தி கொண்டு போகிறார். அவங்க போறாங்கன்னு பின்னால பார்வோனும் அவனுடைய சேனைகளும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா தம்முடைய ஜனத்தை தேவன் அக்கறைப்படுத்தி விட்டு பார்வோனை அவனுடைய சேனையும் செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. ஆழத்துல ஈயம் போல் அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்து இந்த தம் ஜனத்தின் சத்துருக்களை அழித்து போட்டார். அவர்கள் அப்படி வெற்றியாய் வெளியே வந்த உடனே, சத்துருக்களும் அழிந்து போன உடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அந்த வசனத்தை படிக்கிறோம். யாத்திராகமம் 15:20 நாம் அதை அழகாக படிக்கிறோம். யாத்திராகமம் 15:20 ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்குது. முன்மாதிரியுள்ள ஒரு நல்ல மிரியாம். அந்த ஜனக்கூட்டத்திலே எல்லாம் வெற்றி பெற்றோன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மிரியாம் தம்புருவை எடுத்துக்கொண்டாள். வசனம் சொல்லுகிறது சகல ஸ்திரீகளும். அந்த அந்த கூட்டத்தில், அந்த ஜனக்கூட்டத்தில் ஏராளமான ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தங்கள் கையிலே தம்புருக்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது இந்த மிரியாம் கையில் தம்புரு எடுத்த உடனே எல்லாரும் கையிலே தம்புருக்களை எடுத்துக்கொண்டாங்க. மிரியாம் பிரதிவசனமாக பாடல் பாடும்போது சகல ஸ்திரீகளும் சேர்ந்து பாடி தம்புரு அடித்து சந்தோஷமாக வெற்றியை கொண்டாடுகிறார்கள். சகல ஸ்திரீகளும் அவள் பின்னே பின்பற்றும்படியான ஒரு நல்ல பெரிய முன்மாதிரி. இந்த முன்மாதிரி என்பது மிகவும் நமக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை மூத்த அக்காவாக இருக்கலாம், நடுவில் உள்ளவங்களாக இருக்கலாம், சின்ன இளைய பொண்ணாக இருக்கலாம், நீங்கள் வந்து புகுந்த வீட்டில் உங்கள் மருமக்கள் வரிசையிலையும் எப்படியும் நீங்கள் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தாய், உங்கள் மனைவியாக இருக்கிறோம், மனைவி தாய் என்கிற ஸ்தானத்தில் தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு பேரப்பிள்ளைகள் வந்தால் நீங்கள் பாட்டி, இன்னும் மாமியார், எவ்வளவோ அந்தஸ்துகளை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். இதன் நடுவிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு முன்மாதிரி வேண்டும். மிரியாமுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவள் தம்புரு எடுத்தோன்னே எல்லா ஸ்திரீகளும் தம்புரு எடுத்துட்டாங்களா? சகல ஸ்திரீகளும், மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடு நடனத்தோடும் அவன் புறப்பட்டு அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நம்மிடத்தில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ரோல் மாடல். அது மட்டுமல்ல ஒரு செல்வாக்கு. ஒரு செல்வாக்கு சில நேரம் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் பேசணும் அப்படின்னா அந்த மருமகள்கிட்ட சொல்லணும்,
அவட்ட சொன்னா அவ பக்குவமா அந்த காரியத்தை எடுத்து சொல்லுவா. எடுத்து சொல்லும் போது எல்லாரும் அதை புரிஞ்சு இந்த காரியத்துல ஒன்னா நிப்பாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்க வாழுகிற வீட்டிலே உங்களுக்கு அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தேவன் தந்திருக்கிறாரா? அப்படி ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குதா? இல்ல அவட்ட போய் எதுக்கு சொல்லணும்? அவட்ட சொல்றதோட சும்மா இருக்கலாம். அந்த மாதிரி லெவல்ல நம்ம இருக்கிறோமா? இல்லைனா நல்ல ஒரு ரோல் மாடல், நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கிறதா? அது நமக்கு வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஏதோ பெருமையான விஷயம் இல்ல, இது நமக்கு தேவையான விஷயம். ஒரு மூத்த சகோதரி என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கட்டாயம் வேணும், ஒரு ரோல் மாடல் வேணும். நீங்க எப்படி நடக்கிறீங்களோ உங்களை பார்த்து பின்னால உள்ளவங்க நடப்பாங்க, உங்களுக்கு இளையவர்கள் நடப்பார்கள். அக்கா எப்படி பேசுறா, அக்கா எப்படி செய்யறா, இப்படி ஒரு சூழ்நிலையில அக்கா எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க பிள்ளைங்க, பாக்குறாங்க அம்மா இதுல எப்படி நடந்துகிட்டாங்க, இதுல என்ன பேசினாங்க. ஏதாவது பேசிட்டு சொல்லுவாங்க, பேசிட்டு ஏ இப்படி பேசாது அப்படின்னா, நீங்க இப்படிதானே சொன்னீங்க அப்படி உங்க பிள்ளைகள் சொல்றாங்களா? இல்ல நீங்க ஒரு காரியத்தை நல்ல முறையிலே அமைதியான வழியிலே அதை கையாண்ட பிறகு அதே அதை கவனிக்கிற உங்க பிள்ளை இதே மாதிரி ஒரு காரியம் செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்க செஞ்ச மாதிரி நானும் செஞ்சேன், நீங்க இப்படிதானே பேசுனீங்க, இது மாதிரி நான் பேசினேன் அப்படி சொல்றாங்களா? தேவன் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு மிரியாம் தம்புருவை எடுத்த உடனே எல்லாரும் தம்புருவை எடுத்தாங்களாம். அந்த ஜனங்கள் சிலர் கற்களை எடுத்த உடனே கல் எடுத்து வீசுறதுக்கு நிற்பாங்க. ஆனா இந்த மிரியாம் தம்புரு எடுத்ததுனால நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ரோல் மாடலா இருந்ததுனால அதை பின்பற்றி அவளோடு இருந்த சகல ஸ்திரீகளும் தம்புருவை எடுத்துக்கொண்டு நடன தம்புரு அடித்து நடனத்தோடு அவங்க பாடி சந்தோஷப்பட்டு அவள் பின்னே புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல, கர்த்தருடைய சபையின் காரியத்திலும், நீங்கள் வேலை செய்கிற இடமோ, நீங்க வாழுகிற சமுதாயத்திலும் சரி, தேவன் இந்த ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம முன்ன நிற்கிறோம். அதுலேயும் விசேஷமாக குடும்பத்திலே பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டால் கூட நம்மை பார்க்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனம், ஒரு விசுவாசி என்று சொல்லும்போது நிச்சயமாகவே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவள் பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு போறா, அவள் தான் இந்த கூட்டத்தில் வந்து சேர மாட்டா, எல்லாரோட ஒத்து நிற்க மாட்டா, இந்த நல்ல காரியத்தில் சந்தோஷப்படுறதுக்கு வந்து நிற்க மாட்டா, அவளுக்கு தான் ரொம்ப பெரிய பெருமையெல்லாம் எதிர்பார்ப்பான். அப்படி நம்மை பத்தி சொல்லுகிறார்களா? இல்லை என்றால் எல்லாரும் நம்ம பார்த்து ஓ அந்த அக்கா எப்படி செய்யறாங்க, அவங்களும் அவங்க செய்யற மாதிரி செய்யணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு காரியத்துக்காக ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் நம்ம கிட்ட கேட்கணும். ஏன்னா நாம் ரோல் மாடலாக, நாம் முன்மாதிரியாக நிற்க வேண்டியவர்கள், அவங்க கேட்கணும். அப்படின்னா தேவன் நம்மை ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் விமனா வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நம்மை எல்லார்கிடத்திலும் ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக, செல்வாக்கு பணத்தினாலோ வாய் சாமர்த்தியத்தினாலோ வேறு எதுனாலோ வருகிறது இல்லை. அந்த செல்வாக்கெல்லாம் நிலை நிற்காது. அப்போ அது நினைப்பாங்க, எப்போ இவ போய் ஒளிவாளோ அன்னைக்குதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது இல்லை செல்வாக்கு. செல்வாக்கு எப்படி வரும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிற நாம் கிறிஸ்துவோடு நடக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நம்மோடு இருக்கிறவர்கள் பார்க்கும் போதுதான் நாம் ஒரு முன்மாதிரியாகிறோம், நம்மை சிலர் பின்பற்ற விரும்புகிறார்கள். அதான தீர்க்க தரிசன புஸ்தகத்துல படிக்கிறோம், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை 10 பேர் பிடித்து கொண்டு நாங்களும் ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொல்லுவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு யாராவது நம்மை பற்றி அப்படி சொல்லுகிறார்களா? அப்படிப்பட்ட சாட்சி தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட முன்மாதிரி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த மிரியாம பார்க்கும்போது ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஜனத்துக்கு ஒரு கவர்ச்சி. ஓ மிரியாம் தம்புரு எடுத்துட்டாங்களா, இவங்களும் தம்புரு எடுத்துட்டாங்க. சாதாரணமாகவே அந்த எபிரேய ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுடைய பாடல்,
ஆடல் அவர்கள் தம்புரு அடித்து பாடுவது அவங்க ரொம்ப நேரம் பாடிட்டு இருப்பாங்க சுத்தி 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 பாடுவாங்க குதிச்சு குதிச்சு பாடுவாங்க அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாடலை அப்போ இப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக மிரியாம் அதுவும் அந்த வெற்றி பெற்ற நேரத்தில் அந்த வெற்றி களிப்பை கொண்டாடுகிற அந்த ஒரு சந்தோஷமான நேரத்துக்கு தம்புரு எடுத்த உடனே எல்லாரும் அவளை பின்பற்றுகிறார்கள் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் எப்படிப்பட்ட ரோல் மாடலாக இருக்கிறோம் இந்த மிரியாமுடைய வாழ்க்கையில் வந்த இந்த குறிப்பிட்ட சம்பவம் நல்ல ஒரு ரோல் மாடலை வெளிப்படுத்துகிறது நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்ன என்ன காரியங்களை செய்கிறோம் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும்போது நீ உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறார் ஆமா மாதிரி என்பது மிக தேவை ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு சகோதரிகள் கூட்டம் என்று சொல்லும்போது அதுல மூத்த சகோதரி நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும் ஊழியர்கள் என்று சொல்லும்போது ஊழியர் விசுவாசிகள் என்று வரும்போது ஊழிய சகோதரிகள் விசுவாச சகோதரிகளுக்கு நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் மாதிரியா இருக்க வேண்டும் சில நேரத்துல நினைப்போம் இப்படி எல்லாம் அப்படி இருக்க முடியுமா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க முடியுமா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்பவில்லை கர்த்தர் எதிர்பார்க்கிறது போல் நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம் மட்டுமல்ல நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நம்ம நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும் அநேகர் கிறிஸ்துவுக்குள் கடந்து வரவும் அநேகர் கிறிஸ்துவனுடைய இந்த நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியவும் அது ஏதுவாக இருக்கும் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா நம்ம மாறிடுவோம் சில குடும்பங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க சில ஒருவர் ரட்சிக்கப்படுவாங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ரொம்ப பாடுபடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா சில காலங்கள் போகும்போது காலங்கள் செல்ல 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 அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கிறிஸ்துவின் பந்திக்குள்ள கடந்து வந்துருவாங்க அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ரோல் மாடலா இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருந்திருக்கிறாங்க பொதுவா பலர் இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு ஒருவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா எழும்பும் போது நிற்பது மிக கடினம் ஆனால் ஆவியானவர் அதற்கான பலன் தருகிறார் மட்டுமல்ல நமக்குள்ள ஒரு சுய சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார் நமக்குள்ள ஒரு சுய சித்தம் இருக்குது ஆண்டவர் எப்போ பிடிச்சு அவருடைய சித்தத்துக்குள்ள நடத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நமக்கும் ஒரு சுய சித்தம் என்பதை தந்திருக்கிறார் நாம அந்த அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துரும் நம்முடைய சித்தத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான் ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது ஒரு ஸ்பூன்ல சீனி இருக்குது அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி தான் அது ஆண்டவருடைய சித்தம் என்று வைத்து கொண்டோமானால் இந்த ஸ்பூன் வந்து என்னுடைய சித்தம் ஆனா நான் என்ன பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என் சித்தத்தை அவர் சித்தத்துக்குள்ளாக கரைத்து விடும்போது என் சித்தம் வெளியே தெரியவே செய்யாது ஆனா என் உள்ள சந்தோஷப்படுற மாதிரி அவர் தம்முடைய சித்தத்தை என்னிலே நிறைவேற்றுவார் ஏன் நான் இப்படி சொல்றேன்னா தேவனே விருப்பத்தையும் செய்கி நமக்குள் உண்டு பண்ணுகிறவர் நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஐயோ ஆண்டவருடைய சித்தம் செய்யணுமா தேவ சித்தம் செய்யணுமா அப்போ எப்படி அதை செய்ய முடியும் எனக்கு இதுல ரொம்ப ஆசையா இருக்குது இப்படி வாழ்வதை அல்லவா நான் மிகவும் விரும்புகிறேன் ஆனால் ஆண்டவருடைய வேதம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது எப்படி ஆண்டவருடைய சித்தம் என்கிட்ட நிறைவேறும் போது நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் ஆண்டவ சித்தம் என்னில நிறைவேறணும் அப்படின்னு நான் அர்ப்பணிச்சுட்டா அப்ப நான் ஒரு கைதியை போல ஒரு அடிமையை போலதானே நான் வாழ வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஸ்பெஷலா பார்த்தா வாலிபர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை ரொம்ப இருக்கும் எனக்கு இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி உடுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் விரும்புகிறேன் ஆனா கர்த்தருடைய வேதத்தின்படி பார்க்கும்போது சில காரியங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே அப்போ நான் அதை அப்படியே என் வாழ்க்கையில அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு ஜெயில் கைதி மாதிரியோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் இழந்தவனாக இழந்தவளாக மாறிவிடுவேனோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க உங்களிலும் ஒருவேளை சிலர் அப்படி நினைக்கலாம் நான் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு விட்டேன் என்றால் என் கழுத்தில் அவர் நுகத்தை வைத்து என்னை பூட்டி விடுவார் அப்போ அவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே போகும்போது நான் ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு அப்படியே ஒரு என்னுடைய சந்தோஷம் என்னுடைய விடுதலையெல்லாம் இழந்து ஒரு அடிமையை போல தானே நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லை உங்க சித்தத்தை அவர் சித்தத்துல கரைக்கிறது அப்படின்னா அது எப்படி தெரியுமா
ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபம் என்று சொல்லுவதே தேவனோடு பேசுவது. அப்ப தேவனோடு பேசுகிற நேரத்துல நம்முடைய நமக்கு எதெல்லாம் சந்தோஷமா எதெல்லாம் மகிழ்ச்சியா எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமோ நமக்கு அப்படி நினைவுகள் இருக்கிறதோ அதை எல்லாம் ஜெப வேளையில ஆண்டவர்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த விஷயத்துல இப்படி நினைக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இதை செய்யணும்னு விரும்புறேன் ஆண்டவரே, இதை செய்யும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி என்ன நினைக்கிறோமோ அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கிட்டயே சொல்லி 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 இருக்க வேண்டும். அப்போ நமக்கு அப்படி கொஞ்ச நேரத்துல வேத வசனம் நமக்கு தேவன் தந்த வார்த்தைகள் இல்ல சத்தியங்கள் நமக்கு ஞாபகத்துல வரும். வசனம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது, பிரசங்கத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருந்தது, அப்படி வரும்போது நமக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கும் பாருங்க அந்த ஜெப வேளையில. அப்போ அதையும் சொல்லணும் ஆண்டவரே, ஆனா ஏன் உம்முடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை இப்படி எல்லாம் சொல்லுது ஆண்டவரே, நான் பிரசங்கத்துல செய்தியில இப்படி எல்லாம் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. இதுதான் அந்த சித்தத்தை, நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்குள் கரைக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் கொண்டு, அப்பா ஆனா என் ஆசை உங்களுக்காக தான் வாழணும்னு நான் விரும்புறேன், உங்க சித்தம் தான் செய்யணும்னு நான் விரும்புறேன், ஆனா சந்தோஷமா உங்க சித்தத்தை செய்யணும்னு விரும்புறேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு அடிமைத்தனமாகவோ விடுதலையற்ற வாழ்க்கையாகவோ ஒரு துக்கத்தோட கட்டப்பட்டு நான் உங்க சித்தம் செய்யணும்னு விரும்பல, சந்தோஷமா செய்யணும் எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே, என் இஷ்டத்தெல்லாம் நான் உங்ககிட்டே விட்டுறேன் ஆண்டவரே. இயேசுடைய கெத்செமனி ஜெபம் உங்களுக்கு நினைவில் வருகிறதா? இந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவுடைய சமூகத்தில், அந்த கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற வண்ணமாக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எதுக்காக இந்த வேதாகமத்தில் இந்த பகுதியை ஒரு சில வசனங்களில் இதை எழுதி வைத்திருக்கிறார்? நமக்காக தான். அது நீங்க கூடாததாக அது உம்முடைய சித்தப்படி ஆகட்டும்னு கேட்கிறார். நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு கேட்கிறார். ஆனால் ஏன் சித்தம் இல்லை? ஏன்னா அவ்வளோ பெரிய பாரத்தை நான் சுமக்கணும், அவ்வளோ பெரிய வேதனையை நான் சுமக்க போகிறேன், அவ்வளோ பெரிய போராட்டத்தை நான் அனுபவிக்க போகிறேன், ஆனால் பிதாவே இதன் மத்தியில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த அவருடைய நினைவு அவருடைய விருப்பம் அது அப்படியே பிதாவினுடைய சித்தத்துக்குள்ள அழகாக கொடுத்துடுறார். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கிறீங்க அருமையான சகோதரிகளே, தேவ சித்தத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியாதபடி, சில வசனங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய முடியாதபடிக்கு எதுவும் உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது? உங்க வாழ்க்கையை பார்க்கிற சிலர் இடறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த அக்கா இப்படி வாழ்றாங்க, ஏன் அவங்கெல்லாம் இல்லையா? இந்த அக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, ஏன் அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா அப்படின்னு சிலரை இடற பண்ணுகிற விதமாக உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்? உங்க சித்தம் செய்யறதுனால. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த பரலோகத்திலிருந்து வந்த தேவ குமாரனையே குமாரனே தன் சித்தத்தை தன் பிதாவின் சித்தத்துக்குள் கரைத்து ஒப்பு கொடுத்த மாதிரி, இதை விட என்ன மாதிரி நமக்கு தேவை இருக்கிறது? என்ன ரோல் மாடல் நமக்கு வேணும்? அவரே தன்னுடைய சித்தத்தை தன் பிதாவினிடத்தில் கொடுத்து விட்டாரே. இன்னைக்கு ஏன் நம்முடைய சின்ன 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 உலக பிரகாரமான காரியங்களில் சில ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், சிலதை ஏன் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், டைட்டா பிடிக்கிறோம், ஏன் நம்ம டைட்டா பிடிக்கிறோம்? அதை பிடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஓடுகிற தண்ணீரில் ஓடுகிற மரத்தை பிடிப்பது போன்ற அனுபவம் தான் நமக்கு இருக்கிறது. உண்மையாக நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம், கர்த்தருடைய உபதேச சத்தியத்தை பிடித்துக் கொள்வோம், ஏதோ திடுத்துப்புன்னு கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, கீழ்ப்படிய கூடாது, கீழ்ப்படிய முடியாது. ஆனா அதை குறித்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கணும், அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயம் எனக்கு ஒரு தடையா இருக்குதுப்பா, இதை படிக்க இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குதுப்பா, சந்தோஷமே இல்லை, எப்படியாவது இதுக்கு கீழ்ப்படியணும்னு தான் இருக்குது, ஆனா நான் என்ன செய்யணும், எனக்கு கிருப தாங்கப்பா, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எந்த அளவுக்கு இறங்கி போகணும், எந்த அளவுக்கு நம்ம சித்தத்தை அவர் சித்தத்துக்குள்ள கரைக்கணுமோ கரைச்சிருவோம். சில சீனி வந்து கரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, நல்ல சீனினா கரைகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்முடைய விருப்பம் சிலது இருக்கும்போது தெய்வ சித்தத்துக்குள் கரைவதற்கு அவருடைய சித்தத்துக்குள் விட்டு கொடுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனால் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அதை சந்தோஷமாக செய்யலான்னு சொன்னேன். எப்படி சந்தோஷமாக செய்யலான்னா,
அவட்ட அப்புறம் கேட்கணும், உங்க விருப்பம் ஏதோ அதை மட்டும் எனக்குள்ள வச்சிருங்க, அது மட்டும் ஏன் விருப்பம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நான் எப்படி வாழணும் நீங்க விரும்புறீங்களோ அதையே எனக்குள்ள சிந்தனையில எனக்கு தந்துருங்க. ஏன்னா நான் வேற எதையோ சிந்திக்கும் போதுதான் ஏன் சிந்தனை ஒண்ணு உங்க சிந்தனை ஒன்னா மாறிடுது. அதனால வேண்டாம் ஆண்டவரே, என்னை படைத்த நீர் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அது மாதிரி உள்ள ஆசை எனக்குள்ள உருவாக்கிருங்க. அப்ப எனக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார்ல, இந்த வாக்குத்தத்தை எல்லாம் முக்கியமா பிடிக்கணும். ஏனெனில் ஆண்டவர் தான் விருப்பத்தை செய்கையை நமக்குள் உண்டு பண்ணுகிறவர். அவர் தான் உண்டு பண்றாரா விருப்பத்தை செய்கையும். நிறைய நேரம் நாம விருப்பத்தை செய்கையை உண்டு பண்ணி கொள்ளுகிறதுனால தான் நிறைய பிரச்சனை. ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியல. மட்டுமல்ல, நமக்கு நம்மோடு இருக்கிறவர்களுக்கு இல்ல நம் குடும்பத்தாருக்கு நாம் நல்ல ஒரு மாதிரியாக இருக்க முடியவில்லை என்று கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட எந்த விஷயத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்து ரொம்ப நாள் பேசி பேசி ஒருவேளை இப்போ அவருடைய சித்தத்தை குறித்து உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் விட்டுருக்கலாம். நீங்க நினைக்கலாம், முன்னாடி எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப உணர்வா இருக்கும், செய்தியில இந்த பிரசங்கத்தை கேட்டா எனக்கு தான் அந்த பிரசங்கம் அப்படின்னு தோணும், சில நேரம் கோபம் கூட வரும் செய்தி கொடுக்கிறவங்களை பார்க்கும்போது. ஆனா இப்போ நான் என்ன பேசினாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. அப்படின்னா அந்த ராங் வேல ரொம்ப முங்கி போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையை ஒரு விசை நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படி உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. மறுபடி நீங்க அந்த அனுபவத்துல கடந்து வாங்க. உங்களுக்குள் விருப்பத்தை செய்கையை உண்டு பண்ணுகிறவர் அவர் தான். சில விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தரதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால் அதை செஞ்சுதான் ஆகணும். சில விஷயம் எனக்கு முடியாது முடியாது, நான் பலவீனன் என்னால முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சு தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். அவருடைய சித்தம் நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அதை செய்யறதுக்கான ஆசையை உள்ளுக்குள்ள தந்துருவார். விருப்பமும் செய்கையும் வந்துட்டுன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உள்ளுக்குள்ள, ஒரு விருப்பமும் செய்கை, அது விருப்பம் வந்துருச்சுன்னா தானே அதை செய்யறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஆசை வந்துடும், அந்த காரியத்தை நம்ம செஞ்சிருவோம். அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. நம் குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாய் இருப்பதோடு கூட நம் நிமித்தமாக நாம் ஒரு நல்ல செல்வாக்குள்ளவர்களாய். செல்வாக்கு என்பதை மறுபடியும் நான் சொல்றேன், ஏதோ வாய் பேச்சினாலோ செயலினாலோ பணத்தினாலோ வேறு எந்த பலத்தினாலோ மாம்சீக பலத்தில் வருகிற செல்வாக்கு கிடையாது, ஆவிக்குரிய ஆவியினால் வருகிற, தேவ ஆவியினால் வருகிற, கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற நல்ல மாற்றங்களினால் நம்மில் வருகிற ஒரு கவர்ச்சி, ஒரு செல்வாக்கு. பார்த்தாலே ஓ இவங்கள மாதிரி வாழணும், இந்த அக்கா மாதிரி இருக்கணும், போனா இவங்க போற சர்ச்சுக்கு போகணும், இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த யூதனுடைய ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை 10 பேர் பிடிச்சிட்டு வருவாங்களாம். இன்னைக்கு நாம சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் நம்மளோட வர்றாங்க, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற விரும்புகிறார்கள், இவங்க போற சர்ச்சுக்கு ஐயோ நான் போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி நாம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நிறைய நேரத்துல இந்த மாதிரிப்பட்ட சாட்சிகள், வித்தியாசமான நெகட்டிவான சாட்சிகள் வரும்போது நாம நினைப்போம், இல்ல நான் இயேசுவுக்காக வாழ்றதுனால எனக்கு இப்படி வருது அப்படின்னு. இல்ல, நம்ம கொஞ்சம் நம்மை நிறுத்தி செக் பண்ணி பார்க்கணும், தேவனுடைய விருப்பம் செய்கை நம்மில் இருக்கிறதா, அதை தான் நாம் நிறைவேற்றுகிறோமா? அப்படி நாம வரும்போது நிச்சயமாக அந்த வசனம் தான், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை 10 பேர் பிடித்து கொண்டு தேவாலயத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க நம்மோடு வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கிருபையை தேவன் நமக்கு அதிகமாக தருவாராக. இந்த நாட்களிலே இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்துல நாம இருக்கும்போது எப்பவுமே மகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை நாம பேசணும். ஒரு ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் சில நேரத்துல ஒரு 4-5 பேர் இருப்போம், ஒருத்தர் வருவாங்க, இங்க எல்லாம் சந்தோஷமா நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுவாங்க, என்ன பயங்கரமான சிரிப்பு அப்படி ஒரு அப்படி, இது வந்து விளையாட்டா சொன்னா விளையாட்டா போயிரும். அந்த முகபாவனையை பார்த்த உடனே அது அதனுடைய வித்தியாசமான முகபாவனையோடு கூட அந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான், ஆனா இந்த 4 பேருடைய உள்ளமும் அப்படியே ஆஃப் ஆயிரும். அப்போ எப்போ நினைப்பாங்க, ஐயோ இந்த ஆள் நம்ம கூட்டத்துல வந்துடவே கூடாது. தூரத்துல வரும்போதே சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆள் வருது, இப்ப என்ன பேச போறாங்களோ தெரியல. நாம் எப்படிப்பட்ட நபர்களா இருக்கிறோம் அன்பான சகோதரிகளே? நம்ம குடும்பத்தார் நம்மளை விரும்பணும், இது நமக்கு தெரியக்கூடாது. இந்த நாம் இப்போ பேசிக்கொள்றது இந்த நடக்க போற விஷயம் இவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படி சொல்லப்படுகிற நபராக நாம் இருக்கிறோமா? நம்ம அவ்வளோ டெரரா இருக்கிறோமா நம்ம ஃபேமிலியில?
நம்மள பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்குதா பயம் வேணும் அது கர்த்தர் தர்ற அபிஷேகம் ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத ஞானம் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்குவல்லமை இதெல்லாம் முகத்துக்கு முன்பாக பயப்படுகிற பயம் இதெல்லாம் ஆண்டவர் தர்றது மாம்சீக பலத்தினாலோ வாயின் வார்த்தையினாலோ சிலர் வந்து சாபம் சில ஊழியர்களை குறித்து அப்படி சொல்லுவாங்க சில விசுவாசிகள் பல வருஷங்கள் விசுவாச அனுபவத்தில் இருக்கிறவங்களை சொல்லுவாங்க ஐயோ இவங்க வாய் திறந்து ஒரு சாபம் போட்டுட்டா எனக்கு அது வந்து பலிச்சிரும் பயமா இருக்குது அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா சாபத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறோமா இல்ல அன்புள்ள இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்து ஜீவித்த நாட்களில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால போனாங்க ஏன் போனாங்க அப்போஸ்தல 10 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோமே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்தவனே ஓடி வந்தாங்க அந்த இயேசுவின் பிள்ளைகள் தானே நாம அப்ப நாம் எவ்வளவு மாதிரி உள்ளவர்களாகவும் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரதை நம் இடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹல்லேலூயா ஒரு அடி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தம்புரு நடனத்தொடி பாடுவீர் தீர்க்க தரிசி மீரியா போல தம்புரு நடனத்தொடி பாடுவீர் தீர்க்க தரிசி மீரியா போல பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவீர் பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவீர் தம்புரு நடனத்தொடி பாடுவீர் தீர்க்க தரிசி மீரியா போல தம்புரு நடனத்தொடி பாடுவீர் தீர்க்க தரிசி மீரியா போல பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன் பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தம்புரு நடனத்தோடு பாடின அந்த மிரியாமை சகல ஸ்திரீகளும் தம்புருவை எடுத்துக்கொண்டு பாடல் பாடி நடனத்தோடு பின்பற்றினார்கள் அப்படிப்பட்ட நல்ல முன்மாதிரியை தேவன் நமக்கு தருவார் அந்த பிரியாமை போல நல்ல செல்வாக்கு நிறைந்தவர்களாய் தேவன் மாற்றுவாராக ஹல்லேலூயா இந்த முன்மாதிரி என்று சொல்லும்போது நான் இப்போ சொன்னது பாசிட்டிவான நல்ல முன்மாதிரி ஒரு குட் ரோல் மாடல் அடுத்தது இதே மிரியாமுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பேட் ரோல் மாடல் நம்ம பார்க்கிறோம் ஒரு தவறான முன்மாதிரி அதற்கு ஒரு எச்சரிப்பு பலகையாக அவள் நிறுத்தப்படுகிறாள் இதே மிரியாமுடைய வாழ்க்கை சில காலங்களுக்குள்ளாக அதை குறித்து உபாகம புஸ்தகம் 24 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் அழகாக படிக்கிறோம் உபாகமம் 24:9 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது ஆனா இவ்வளோ நல்ல ரோல் மாடலாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் உமனாக இருந்த இந்த மிரியாமை பற்றி இப்படி ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்துள்ளார் நினைத்து கொள்ளுங்கள் அவர் தவறான மாதிரி அன்னைக்கு ஒரு அது வந்து குஷ்டரோகத்தின் காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்குது இதுல அதுக்கு அந்த விஷயத்துக்கு மிரியாமை எடுத்து காட்டி சொல்லுகிற அளவுக்கு மிக ஒரு பயங்கரமான காரியம் அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து தங்கள் தம்பியாகிய மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் இவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆண்டவர் மோசையோட தான் பேசுவாரா எங்களோட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு மாதிரி விரோதமாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மோசைக்கு விரோதமான பேச்சு அந்த விரோத பேச்சை கேட்ட உடனே மோசைக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஆண்டவர் 3 பேரையுமே கூடாரத்துக்கு கூப்பிட்டார் கர்த்தருடைய கோபம் மூண்டது 9 வசனத்துல யாத்திராகமம் 12:9 படிக்கிறோம் கர்த்தருடைய கோபம் மூண்டது 10 வசனத்துல படிக்கிறோம் கர்த்தருடைய மேகம் கூடாரத்தை விட்டு போயிற்று தொடர்ந்து அடுத்தது பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப கோபமா பேசிடுறாரு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையான குஷ்டமா மாறிடுறா அதை பார்த்த உடனே இந்த சகோதரர்களுக்கு பயங்கர வேதனை
மோசே தேவனிடத்துல கெஞ்சி பிரார்த்திக்கிறான் சகோதரிக்காக. ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், ஒரு அப்பா காரி துப்புனா மகளுக்கு 7 நாள் வெட்கப்பட்டு இருக்க வேண்டாமா, அவ இருக்கட்டும். மிரியாமுடைய இந்த விரோத பேச்சு அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, ஒரு கஷ்டம் மட்டுமல்ல ஒரு வெட்கத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக நடத்தப்பட்டாள். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு பலகையாக, இதுவும் ஒரு முன்மாதிரி தான். என்ன முன்மாதிரி? தவறான முன்மாதிரி. ஒரு எச்சரிப்பு பலகையாக மிரியாம் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மிரியாமை பார்க்கும்போது இந்த தம்பிக்கு அவள் எவ்வளவு நெருக்கமானவள், எவ்வளவு உத்தரவாதம் செய்தவள் இல்லையா. அவ்வளவு ஒரு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறான். வெற்றி கழிப்பு வந்தவுடனே எல்லாம் அமைதியா இருந்தப்போ இவ தான் தம்புரு எடுத்து பாட ஆரம்பிச்சோடனே சகல ஸ்திரீகளும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சகல ஸ்திரீகளும் பாட ஆரம்பிச்சு அந்த கூட்டம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அல்லவா. இவ்வளவுலாம் நல்ல காரியம் செய்தவா, கொஞ்ச நாள் அப்படி ஒரு விரோத பேச்சு வந்து விட்டது. நமக்கு யாருமே யாரை குறித்தாது விரோத பேச்சு பேசி கொண்டிருக்கிறோமா சகோதரிகளே? நம்முடைய வாயில் என்ன வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது? நல்ல ரோல் மாடலா தான் இருக்கிறோம், அதனால நிறைய பேரை கவர்ந்து கொண்டோம். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு இந்த அக்கா அப்படின்னா எல்லாருக்கும் ஓ அந்த அக்காவா, எல்லாருக்கும் கண்களும் எல்லாருடைய கண்களும் உங்க மேல. ஏன்னா உங்களுடைய நல் நடக்கை, நல்ல பேச்சு, கனிவான நல்ல அரவணைப்பான உங்க செயல்பாடுகள், நல்ல நிறைய பேருக்கு தைரியமான சாட்சியா நிக்கிற அளவுக்கு நல்ல லைஃப் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா இதன் மத்தியில சற்று நாட்கள் செல்லும் போது நம் வாயில் நம் குடும்பத்தில் நம்மை நடத்துகிற குடும்ப தலைவர் மேலேயோ இல்ல பெரியவர்கள் மேலேயோ இல்ல சபையில் அன்னைக்கு மிரியாம் மோசேயாகிய தலைவனுக்கு விரோதமாக பேசினது போலேயோ நாம் என்றைக்காவது பேசுகிறோமோ பேசி இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கிறோம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்மை பலர் பார்க்கிறார்கள். நாம என்ன பேசுறோமோ அதை பேசுவதற்கு அநேகர் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசினா அதை எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஒரு காரியம் செய்தா எல்லாரும் செய்வாங்க. பல சபைகள்ல பார்க்கும்போது நம்முடைய சபை கிருபையினால் ஆண்டவர் அழகாய் நடத்தி வருகிறார். சில இடங்கள்ல கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் நல்ல ஆத்மாதாயம் செய்கிறதுலயா இருக்கலாம், ஊழியத்துல ஈடுபடுகிற விசுவாச சகோதரியா இருக்கலாம், யாரோ ஒருவரா இருக்கலாம், ஆனா அவர்கள் நடத்துகிறவர்கள் மீது சில குறைபாடுகள் குறைகளை வைத்துவிட்டு கண்டு கொண்டு எதையோ தங்கள் விருப்பங்களுக்கு தங்கள் விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்பதால் சில காரியங்களை சொல்லிக்கொண்டு அப்படி செய்யும் போது இந்த பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்களே இந்த சகல ஸ்திரீகள் அவர்களும் இவர்களோட கூட்டம் கூடிக்கொள்ளுகிறார்கள். விளைவு சபைகளில் பயங்கரமான பிரச்சனை, குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளா இருக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நாம் ஒரு நாள் உள்ளாக கூடாது என்பதற்காக தான் இந்த மிரியாமுடைய வாழ்க்கையை ஒரு எச்சரிப்பு பலகையாக, ஒரு வார்னிங் சைன்போர்டாக தேவன் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். லோத்தினுடைய மனைவியை விட மிக வித்தியாசமானவள் இவள். அவளுடைய வாழ்க்கை இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்று நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு வார்னிங் சைன்போர்டா எதுலையாவது நம்ம இருக்கிறோமா? அதன் நிமித்தமாக சில தண்டனைகள், சில கஷ்டங்கள், ஒருவேளை நம்ம பேசினது சொன்னது வெளியே தெரியாது, படுகிற கஷ்டங்கள் வெளியே தெரியுமா இருக்கலாம். அப்போ பார்க்கும்போது அது தேவநாம மகிமைக்கு குறைச்சலாய் மாறிவிடுகிறது. அது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக மாறிவிடுகிறது. நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியில் நாம் அப்படி இருக்கிறோம், வெட்கம், துக்கம், பலவிதமான கஷ்டங்கள், ஒடுங்கி போகிற அனுபவங்கள், கட்டப்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? ஒரு விசை நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நம்மளை ஒரு தடவை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சு என்ன நம்முடைய வாழ்க்கையில வந்தது? எங்கேயாவது விரோத பேச்சு நம்ம பேசிட்டோமோ இல்ல விரோதமான எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இது ஒரு பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல விரோத பேச்சு பேசும்போது அது வெளிப்படுது. புதிய ஏற்பாட்டுல உள்ளத்துல நினைச்சிட்டாலே கர்த்தர் பார்த்து அதுக்கான தண்டனையை கொடுத்துடுறார். ஆமா, பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை. அங்க வந்து கொலை செய்தால்தான் பாவம். புதிய ஏற்பாட்டுல பகை கொண்டாலே பாவம். பழைய ஏற்பாட்டில் விபசாரம் செய்தா பாவம், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அப்போ பாவம் வந்து ரொம்ப அது ரொம்ப பயங்கரமாக மாறிவிடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் உள்ளத்தில் யாரை குறித்தாத விரோதமான எண்ணம் வைத்திருக்கிறோமா? சிலருக்கு அவங்க புருஷனை பற்றியே விரோதமான எண்ணம், சில தவறுகள் இருக்கலாம், நடத்துகிற உங்களை நடத்துகிறதுல சில குறைபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பங்கள் இருக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் இல்லாமல் இருக்கலாம்.
சிலர் பக்கத்து வீட்டை வச்சு பார்ப்பாங்க, அதெல்லாம் தப்பு. எப்படியே இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு தந்த கணவன், தேவன் உங்களுக்கு தந்த கணவன் மட்டுமல்ல உங்க குடும்ப தலைவர் அவர். அந்த விஷயத்தில் முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக தேவன் ஒரு தடவை கொண்டு நுகத்துல பூட்டியாச்சு. ஜீவகாலமெல்லாம் அவரோடு கூட யாத்திரை செய்தே ஆக வேண்டும். அந்த யாத்திரையை துக்கத்தோடைய அல்ல சந்தோஷத்தோடைய செய்ய தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. விரோத பேச்சு பேசாதிருங்கள், விரோதமாக சிந்திக்காதிருங்கள். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ வந்துருச்சே அப்படின்னு ஒரு துக்கம், ஒரு வேதனை இருக்கட்டும், நல்லதுதான் ரெண்டு நாள் படுத்திருக்கட்டும் அப்படின்னு விரோதமா நினைக்காதீங்க. மற்றவர்களிடத்துல விரோத பேச்சை பேசாதீர்கள். அது குடும்ப தலைவரா இருக்கட்டும், சபை தலைவரா இருக்கட்டும், இல்ல உங்கள் சபைகள் நம்முடைய சபையிலே நடக்கிற குழுக்களின் ஊழிய குழுக்களில் உள்ள தலைவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நடத்துகிறவர்களை குறித்து இருதயத்தில் கூட விரோதமான எண்ணங்கள் நமக்கு எழும்ப கூடாது என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். இறுதியாக இந்த மிரியாமை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசியும் ஒரு நல்ல உடன் ஊழியக்காரியுமாக இருந்தவள். தீர்க்கதரிசியும் நல்ல உடன் ஊழியக்காரியும். மீகா தீர்க்க தரிசனத்துல இவங்களை குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்குது. மீகா 6:4 வசனத்தில், அதன் கடைசி பகுதியில், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு காலங்கள்ல அந்த பழைய காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது மிரியாமையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறார். மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா, தேவன் அனுப்பின மிரியாம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? நம்முடைய குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு குடும்பத்திலே தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு மருமகளாக, ஒரு பாட்டியாக தேவன் உங்களை நம்மை அனுப்பி இருக்கிறார். ஹாலேலூயா! சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா! துக்கங்களை நினைக்காதீங்க, தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஒருவேளை அந்த பாதைகள் கஷ்டங்கள் இருக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது சந்தோஷமா தான் புறப்பட்டாங்க. செங்கடலை கடந்து வந்து இப்படிதான் தம்பூர் எடுத்து ஆடி பாடினாங்க. அப்புறம் எவ்வளவு கஷ்டங்களோட கடந்து செல்லும் போது அவங்களும் பல கஷ்டங்களை அனுபவித்தாங்க. அதனால வனாந்தர வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் யாத்திரை பண்ணும் நாட்கள் எல்லாம் கஷ்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. ஆனா ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க, நான் ஏன் இந்த குடும்பத்தில் வந்தேன், என்னை எப்படியோ இந்த குடும்பத்துல கொண்டு வச்சுட்டாங்க, என்னை எப்படியோ பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க, நான் ஏன் தான் இந்த குடும்பத்துல பிறந்தேனோ அப்படி ஒரு நாள் நாம் நினைக்க கூடாது. இந்த மிரியாமை குறித்து கூட தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொல்லும் போது, மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறார். ஹாலேலூயா! தம் ஜனத்தை நடத்தும் போது ஒரு தலைவனாகிய மோசே, ஒரு ஆசாரியனாகிய ஆரோன், ஒரு தீர்க்கதரிசியாகிய மிரியாம். இந்த மிரியாமை தீர்க்கதரிசி என்று தானே வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசியாகிய மிரியாம், இவர்களை கொண்டு நடத்துறதுக்கு ஆண்டவர் அவங்க இவங்களை வந்து இவங்களை வச்சு நடத்தினாராம். அதுக்காக தான் இவங்களை அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா! அனுப்பப்பட்டவள், அவள் அனுப்பப்பட்டவள். நான் ஒரு பெண்ணு தான் நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன என் குடும்பத்துல சாதிச்சிட போறேன், எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க சங்கடப்படுறீங்களா? இல்ல, கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார் என்றால் அவர் அனுப்பி உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் முழுமையாக நிரப்புங்கள். ஒரு அம்மானா அம்மாங்கிற ஸ்தானத்தை ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணுங்க, நிரப்புங்க. எப்படி எப்படி நான் ஒரு அம்மாவா செயல்படணும், எப்படி எப்படி நான் நடந்து கொள்ளணும், ஒரு மனைவி என்றால் அதில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாமியார் என்றால் நான் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நான் என் பிள்ளைகளெல்லாம் ஒன்றா நான் அரவணைச்சிக்கணும், எப்படி அவங்களெல்லாம் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுதாங்க தேவை. அதுக்கு தான் இந்த குடும்பத்தில் தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் வந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரிகளே, உங்களுக்குள்ளே தைரியம் கொள்ளுங்க. மிரியாமை கர்த்தர் தான் ஜனத்தை நடத்தும்படி அனுப்பினார். சில நேரங்களில் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஜோனாக இருக்கலாம், ஊழியத்தின் பகுதியாக இருக்கலாம். நான் இதை எப்படி எடுத்துட்டேன், நான் இதை எப்படி செய்ய போறேன், இவங்களெல்லாம் எனக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியலையே, இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? மிரியாமை
அந்த ஜனத்தை நடத்தும்படி அனுப்பின கர்த்தர் நம்மையும் இந்த மந்தையை நடத்தும்படி அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக நடத்த வேண்டும், சந்தோஷமாக மேய்க்க வேண்டும். கர்த்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக மிரியாமை ஏற்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசி என்கிற ஒரு ரோல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது ஜெபிப்பவளாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி ஜெபிக்கணும். இன்னைக்கு தீர்க்கதரிசிங்கிற டைட்டிலுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் நிறைய வித்தியாசம் ஆயிடுச்சு. ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசினா ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னார் அந்த அபிமலைக்கிட்ட, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், அப்போ எல்லாருக்கும் குணமாகும், பிள்ளைகள் பிறக்கும்னு சொன்னார். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. நாம் தீர்க்கதரிசி என்கிற ஒரு ஸ்தானத்தில் அந்த மிரியாமை போல அழைக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளையா, சபைக்குள்ளையா, தேசத்திலேயா, எந்த பகுதியில், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், நம்ம கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்துல அந்த ரோலை எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கணும், நாம ஜெபிக்கணும். ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையா மாறணும். நாம ஜெபிக்கும் போது அநேகருக்கு சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும், விடுதலை உண்டாகும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட தேவன் எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசி பரிந்து பேசுபவன். ஆபிரகாம் வாழ்க்கையில தான் அதை பார்க்கிறோம். பார்கெயின் பண்ற மாதிரி நாம தான் நல்லா பார்கெயின் பண்ணுவோம். கடையில போனா இல்லையா, பார்கெயின் பண்ணும்போது ஒரு பையன் சொன்னான், எங்க அம்மா கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரன் ஒரு 100 ரூபான்னு சொன்னான், எங்க அம்மா எடுத்த எடுப்புல 30 ரூபாய்க்கு தருவியான்னு கேட்டாங்க. நான் ஓடிட்டேன் அந்த பக்கம், தள்ளி மெதுவா போயிட்டு, ஏன்னா இப்ப அடிச்சு போடுவான் அந்த கடைக்காரன். ஆனா அந்த கடைக்காரன் 25 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டான் கடைசியா எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னான். அவ்வளவு அம்மா மார் நல்லா பார்கெயின் பண்ணி வாங்குவான். ஏன்னா ஓரளவு சொல்லுவாங்கல்ல, கண் அளக்காததா கை அளக்க போகுதுன்னு சவாலா சொல்லுவாங்க அம்மாமார். அப்படிப்பட்ட அம்மா இல்ல. அதனால நமக்கும் கூட அந்த ஆபிரகாமை போல அப்படியே 50 பேரா 45 30 இறக்கி இறக்கி பாருங்க, அவ்வளவு தைரியமாக பார்கெயின் பண்றது, அவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல நின்று பரிந்து பேசுறது. அந்த தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிரியாமாக தான் நம்மை நம் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் தேவன் வைத்திருக்கிறார். பரிந்து பேசுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க குடும்பத்துக்காக, நீங்க வாழ்ற இடத்துக்காக, உங்க சபைக்காக எவ்வளோ ஏரியாஸ் இருக்கு பரிந்து பேசுறதுக்கு. ஏன் நம்ம பக்கத்து வீட்டாரோட ரொம்ப நேரம் பேசுறோம்? இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப போக மாட்டோம். டெலிஃபோன் எடுத்து வச்சு மொபைல் போன்ல மணிக்கணக்கா, இப்ப டாக் டைம் ஃப்ரீ. இவ்வளோ எவ்வளோ ஒரு கொஞ்சம் ரூபாய் கெட்டினா போதும், ஃப்ரீ டாக் டைம், ஒரு மாசம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். சாத்தா அவ்வளோ பெருசா வலையை விரிச்சு வச்சுட்டான். தேவனோடு பரிந்து பேச விடாத படிக்கு அன்பான சகோதரிகளே, யாராவது மாட்டி இருக்கிறீங்களா? நான் எங்க அம்மாட்ட தானே பேசுறேன், அக்காட்ட தானே பேசுறேன், இங்க தானே பேசுறேன் அப்படி சொல்றீங்களா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுக்கோங்க, எல்லாரோட பேசுறதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. கர்த்தரோட இடைவிடாம அதிகம் அதிகம் அதிகமா பரிந்து பேசிக்கொண்டே இருங்க. அந்த ஒரு தீர்க்கதரிசியாய் உங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். தீர்க்கதரிசி என்பவன் வரும் காரியங்களை அறிந்து அறிவிப்பவன், அறிந்து கொள்றது. எல்லாருக்கும் சாதாரண கண்கள், தீர்க்கதரிசிக்கு இன்னொரு கண் உண்டு, வருங்காலத்தை அறிந்து கொள்ற கண். எல்லாருக்கும் ஒரு கண், எல்லாம் என்ன நடக்குது, ரோட்ல என்ன போகுது, வீட்டில் என்ன நடக்குது, அது ஒரு கண். ஆனா என் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார், இல்ல இப்படி இந்த ஒரு ஆளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அந்த ரோல உங்ககிட்ட இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளை, கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மிரியாமை தான் ஜனத்தை நடத்தி வரும்படிக்கு மோசே ஆரோன் என்பவர்களோடு கூட அனுப்பினார் தேவன். இன்னைக்கும் நம்மளை அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்கிறத மனுஷன் அதை கவனிச்சு அதை கேட்டு மனுஷர்கிட்ட சொல்றது தீர்க்கதரிசி. வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படி செய்ய போறார், ஆண்டவர் இதை சொல்றார். இன்னைக்கு இவைகளை கேட்கிற காதுகள் மிக குறைவு. உலகத்துல பாட்டு போட்டு கேட்கலாம், செய்தி கேட்கலாம், பல சத்தங்களை கேட்கலாம், திகிலின் சத்தம், துயரத்தின் சத்தம், சந்தோஷ சத்தம், ஆர்ப்பரிப்பு சத்தம், பல சத்தம் கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிற காதை உடைய தீர்க்கதரிசியாக தேவன் உங்களை பார்க்கிறார். ஜப நிலைமைக்குள் கடந்து வருவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு மிரியாம், கரிசனை உள்ள மிரியாம், அதே நேரம் ஞானம் நிறைந்த, அந்த ஞானத்தை பேக் சப்போர்ட்டா வச்சிருக்கிற நல்ல ஒரு சுபாவம், ஞானம் இல்லாத அன்பு, புத்தி இல்லாத அந்த கரிசனை,
பல ஆபத்துக்குள் சகோதரிகளை மாட்டி விடுகிறது அல்லவா, அதுல மாட்டாதபடி என காத்துக்கொள்ள ஆண்டவரே. எனக்கு ரொம்ப கரிசனை, ரொம்ப சேரிட்டபிள் ஹார்ட். எனக்கு யாராவது கஷ்டப்பட்டு அப்படி உருகிடுவேன், ஆனா அது பல நேரத்தில் உங்கள் வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க உங்க குடும்பம், இதுக்கெல்லாம் பிரச்சனையை கொண்டு வருகிறதா மாறுது. ஏன்னா ஞானம் இல்லாத கரிசனை செயல். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய நேரம் உலகத்துல பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிடுறாங்க, நமக்கு கேட்ட கோபம் வரும். நிறைய நேரம் நம்ம மாட்டியிருக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட கேப்பாப்பா ஒரு ஞானம் நிறைந்த அன்பு, நல்ல புத்தியுள்ள ஒரு கரிசனை செயல், இவைகளை இந்த மாதிரிப்பட்ட நல்ல கேரக்டரை எனக்குள்ள பில்டப் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. இந்த மிரியாமுடைய வாழ்க்கையிலேருந்து நான் அழகாக கற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அதுக்கு கிருபை தாங்கன்னு கேட்போம். ஹாலலூயா. ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை, முன்மாதிரி உள்ள வாழ்க்கை. ஆண்டவரோட பேசுறீங்களா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார், இனி நீங்க கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள் சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஹாலலூயா. முன்மாதிரி உள்ள ஒரு ஜீவியம், குடும்பத்தில் முன்மாதிரி, சபையிலே, எந்த இடத்திலேயும். யாரும் என்னை இங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்க ஏதோ வாழ்றது இல்லை, எங்கேயும் முன்மாதிரி. வார்த்தை, நடக்கை, செய்கை எல்லாவற்றிலும் முன்மாதிரி, எல்லாவற்றிலும் முன்மாதிரி. லபாஷம் அரிதன் அகமோரியா, கற்பிலே முன்மாதிரி. ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. இப்போ எல்லாம் இதான் ட்ரெண்டு, இதுதான் எல்லாரும் பண்றது, இதுதான் ஃபேஷன் என்று சொல்லி கற்பு கூட இல்லாத நிலைமையிலே, ஒரு நல்ல ஜீவியம் செய்யாத ஒரு நிலைமையிலே அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலம். தேவ பிள்ளைகளே, கற்புள்ளவர்களாய் காத்துக்கொள்ளுகிறதில் ஜாக்கிரதையாயிருப்போமாக. ரபஷக்கல் அரிக்கா நரதனமா ஒரு பிக்கந்தலனமோ ஷபரபோ திரிபிக்கபோரியால பரபா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டு இருப்பீர்களானால் உங்ககிட்ட இருந்து வெளியே வருகிறதெல்லாம் அப்படிப்பட்ட நல்லதாக இருக்கும். அது நல்ல முன்மாதிரி. ஹாலல்லூயா. உங்களை அநேகர் பின்பற்றி கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள், கர்த்தருக்குள்ளாக வருவார்கள். நீங்க இருக்கிற இடத்துலலாம் சந்தோஷம் உண்டாகும். லேக்கா நியாதனமா ஷேமா லஹதனமா. அப்படி நடத்துங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே இந்த விஷயத்துக்கு என்ன நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எங்கே மிரியாமை போல தவறான ரோல் மாடல் உண்டாக்கி வைத்திருக்கிறோம், விரோத பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோமா, விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? அங்க அவர் குடும்ப தலைவர் ஒரு காரியம் சொல்லி ஒரு பக்கமாய் குடும்பத்தை நடத்தும் போது, அவர் இல்லாத நேரத்திலே பிள்ளைகளை வேறு காரியங்களை சொல்லி வேறு திசையாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஏதாவது அப்படிப்பட்ட குறைகள், குற்றங்கள் இருக்குமானால், விரோத போக்குகள், விரோத மனப்பான்மை இருக்குமானால், ஆண்டவர் பாதத்துல விழுந்து கெஞ்சுவோம், விழுந்து கெஞ்சுவோம். ஏன் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரல, ஏன் குடும்பத்துல விரோதம், விடுதலை வரல, ஏன் மகிழ்ச்சி வரல, ஏன் காரிய சித்தி வரல, பொருளாதாரத்துல தடை, இவைகளெல்லாம் ஒருவேளை இந்த ரீசனாக இருக்கலாமே. ஆண்டவரிடத்துல தாழ்த்தி கேட்போம், அப்பா அவர் ஒரு காரியம் சொன்னாருன்னா நான் உடனே மனசுல எதிர் வார்த்தை, எதிர் நினைவு கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, சகோதரிகளுக்கு சகஜமா வருகிற ஒரு விஷயம் இதுதான், உடனே ஒரு எதிர் நினைவு டப்புன்னு எழும்பி வரும். இன்னைக்கு அதை கவனிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க கிறிஸ்துவுக்குள்ளாக. ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. நான் உடனே எதிர் நினைவு நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, எதிர் பேச்சு பேச மாட்டேன், இல்ல அவர் போன அப்புறம் இவர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இப்படி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை, சந்தோஷமா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருக்கு பிரியம், அவருக்கு அதுதான் பிரியம். அதுக்குதான் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. நடத்துங்க ராஜா, நடத்துங்க ராஜா. தேங்க்யூ லார்ட். அன்பான பிள்ளைகளே, இந்த சகோதரிகளே, நம்மை நம்முடைய குடும்பத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக, நல்ல ஒரு உடன் ஊழியக்காரியாக வைத்திருக்கிறார். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. ஒத்தாசை செய்கிறவர்களாக, ஒத்து நல்ல காரியங்களில் ஒருமனமாய் நின்று அதை முன்னேற்றி கொண்டு போகிற ஒரு கிருபை உங்கள் கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹாலல்லூயா. உங்கள் வார்த்தையில் அந்த அபிஷேகம் இருக்கிறது, அதை பயன்படுத்துங்க ஆண்டவருக்காக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி கிருபைகளை தேவன் நமக்கு
எங்களுக்கு தரும்படியாக ஆமென் 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 ரே பாஹமரி காரியா தனமாஷா லஹுதன கனிகனியன் தலனமரி மலரன் தலனமா தீர்க்கதரிசியாக தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் வாழுகிற பகுதியிலே ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அனுப்பி இருக்கிறார் ஜெபிங்க 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 ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க நல்லா ஜெபிங்க பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணுங்க ஆபிரகாமை போல உங்க மூல பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வார் ஆமென் ஹல்லேலூயா நீங்க ஜெபிக்கும் போது மட்டுமல்ல நீங்க சும்மா உங்க வேலைகளை செய்யும் போதும் கர்த்தரோட டியூன் பண்ணப்பட்ட சிந்தனையோட இருப்பீங்கனா நடக்க போகிற காரியத்தை பிரத்யட்சமா வெளிப்படுத்துவார் ஜனங்கள் பார்க்கற மாதிரி நீங்க பார்க்க மாட்டீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அப்பாவுடைய கரத்தின் கிரியையை பார்ப்பீங்க அப்பாவுடைய சத்தத்தை கேட்பீங்க அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ரஹனியா கலாரோ ஷிரி திரிபி கபௌரியா தேமலரன் தலன மரபதன மஷரவூரியலபா தனியாக இருந்து துக்கத்துக்கும் பாரத்துக்கும் வேதனைக்கும் மன சஞ்சலத்துக்கும் இடம் கொடுத்து 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 வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் தீர்க்கதரிசியின் ரோலை நல்லா செயல்படுங்க செயல்படுங்க தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் தேமலரா தினம ஷபோரியா தலன மஹாலல்லூயா Thank you, Jesus. Hallelujah. Yennai nambi avar thanda poru padanai avar varum varai kaathukolven. Endha soolnilaiyum avar anbil nindru ennai pirikkaadhai kaathukolvaar. Endha soolnilaiyum avar anbil nindru ennai pirikkaadhai kaathukolvaar. Yennai nambi avar thanda poru பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்னை நம்பி அவர் தந்த போரு பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் எந்த சூழ்நிலை அறிக்கை பண்ணுவோம் எந்த சூழ்நிலைகளிலும் நான் மிரியாமை போல தவறான ரோல் மாடலா மாற மாட்டேன் ஆண்டவரே நல்ல ரோல் மாடலா இருப்பேன் ஆண்டவரே அப்பா நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நல்ல கிரியைகளை நான் உமக்காய் செய்வேன் ஆண்டவரே Hallelujah தேவன் அந்த கிருபைகளை தருகிறார் ஆமே நாமே ரிகாமா ராதனா ஷமராதனா மோரியந்தலனமா லூராதனா மோரியந்தலனமா ரிபிரிபிதனா மொக்கமோரியா தேவ கிருபை பெருகுவதாக 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 Thank you Lord நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல பகல் வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் வேதத்தில் நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அருமையான இந்த மிரியாம் நம்முடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே அதனுடைய அதிலிருந்து எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நல்ல ரகசியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களையும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர் நல்ல ஞானமுள்ள கரிசனை நிறைந்தவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா நல்ல ரோல் மாடலாய் திகழ கிருபை தாரும் அநேகரை உமக்குள்ளாக கவர்ந்து இழுத்து ஆண்டவரே அவர்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உமக்கு நேராக உந்தி தள்ளப்படுகிற நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தருங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை ஒரு தீர்க்கதரிசியாக நீரே நாங்கள் வாழுகிற இடத்துக்கு அனுப்பி இருக்கிறீர் எங்கள் வீட்டுக்குள் எங்களை அப்படி வைத்திருக்கிறீர் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நீர் அப்படி வைத்திருக்கிறீர் எங்கள் சபைக்கு நீர் அப்படி வைத்திருக்கிறீர் நாங்கள் அதை சரியாய் நிறைவேற்ற கிருபை தாரும் அதற்காக ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்காகவோ எங்கள் கரத்தில் தந்திருக்கிற பொறுப்புகளுக்காக அதிகமாய் ஜெபிக்க பரிந்து பேசி ஜெபிக்க கிருபை தாரும் அந்த நினைவோடு நாங்கள் வாழ கிருபை தாரும் அந்த காரியங்களிலும் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இன்னும் முன்னேற கிருபை தருவீராக அப்பா அவருடைய நல்ல கரங்களிலே தருகிறோம் எங்களை உம்முடைய வழியிலே ஆண்டவரே பாதுகாவலோடு நீர் நடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் பலவீனமாய் வியாதியாய் கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் பலனையும் கட்டளையிடுவீராக அப்பா அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆராதனையின் மூலம் வருகிற சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹலேலூயா 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 ஆமேன் பிரைஸ் லார்ட்